கோவிலில் எப்படி இறைவனை வழிபட வேண்டும், வழிபடும் முறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் கை காலை கழுவ வேண்டும். அதன் பிறகு தலையில் தண்ணீரை 3 முறை தெளித்துக் கொள்ள வேண்டும். இது கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக செய்யப்படும் ஒரு முறையாக இருக்கிறது. அதனால் இது கட்டாயமாக செய்ய வேண்டும். அதே போல் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் முழு முதற் கடவுள் விநாயகர் இருப்பார். முதலில் விநாயகரை வணங்கி விட்டு தான் பலிப்பீடத்திற்கு செல்ல வேண்டும். பலிப்பீடம் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனின் மனதிற்குள் இருக்கும் காமம், குரோதம், மோகம், கோபம், பேராசை இது போன்ற தீய குணங்களை அந்த பலிபீடத்தில் பலியிடும் கணக்காகும். அதனால்தான் பலிபீடத்துக்கு சென்ற பிறகு நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களை அந்த இடத்தில் விட வேண்டும் என்று கூறுவார்கள். எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கும் சிறு தெய்வங்களை நிச்சயமாக வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்காமல் இருப்பது அந்த தெய்வத்தை அவமதிப்பது போல் ஆகும். அதனால் அந்த கோவிலில் இருக்கும் அனைத்து தெய்வத்தையும் வழிபடுவது மிகவும் அவசியமாகும். பலிபீடத்தை வணங்கிவிட்டு கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலை பிரகாரம் சுற்ற வேண்டும். பிரகாரம் சுற்றும் பொழுது சிவன் கோவிலாக இருந்தால் ஓம் சிவ சக்தி ஓம் என்று கூறி வலம் வர வேண்டும். அல்லது பெருமாள் கோவிலாக இருந்தால் அங்கே ஓம் நமோ நாராயணாய நமக என்று கூறி வலம் வர வேண்டும். இல்லை என்றால் எந்த கோவிலோ அந்த கோவிலில் இருக்கும் தெய்வத்தின் காயத்ரி மந்திரத்தை கூறி வலம் வரலாம். அதன் பிறகு கருவறையில் இருக்கும் தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக நந்தி பகவான் இருந்தால் நந்தி பகவானிடம் முதல் அனுமதியை பெற வேண்டும். பெருமாள் சன்னதியாக இருந்தால் அவருக்கு முன்பாக கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வாரிடம் அனுமதி கேட்பது அவசியமாகும். பொதுவாக சிவன் கோவில் என்றால் முதலில் சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு துர்காதேவியை வழிபட்ட பிறகுதான் முருகரை வழிபட வேண்டும். முருகரை வழிபட்ட பின்பாக பைரவரை வழிபட வேண்டும். சிவன் கோவிலில் அனைத்து தெய்வத்தையும் வணங்கிவிட்ட பின்புதான் சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். சண்டிகேஸ்வரரை வணங்கும் பொழுது இந்த கோவிலில் இருந்த சொத்து எதுவும் நான் எடுத்து செல்லவில்லை என்று கூறி வணங்க வேண்டும். அதே போல் பெருமாள் கோவிலாக இருந்தால் முதலில் லக்ஷ்மி தேவியை வழிபட வேண்டும். அதன் பிறகு பெருமாளை வழிபட வேண்டும். அதன் பிறகு ஆஞ்சநேயர், ராமர், நரசிம்மர் போன்றவர்களை வணங்க வேண்டும். கோவிலில் இருக்கும் ஸ்தல விருட்சத்தை வணங்குவது மிகவும் சிறப்பாகும். கோவிலில் இருக்கும் அரச மரத்தையும் 3 முறை வலம் வந்து அதையும் வணங்குவது சிறப்பாகும். அதே போல் நிறைய பேர் செய்யும் தவறு என்னவென்றால், கோவிலில் இருக்கும் பூக்களோ அல்லது கோவிலில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருட்களை வீட்டுக்கு எடுத்து வருவது. அது மிகவும் தவறாகும். அந்த கோவிலில் இருப்பது அந்த கோவிலில் இருக்கும் தெய்வங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாகும். அதை வீட்டுக்கு எடுத்து வருவது மிகவும் தவறாகும். அதே போல் கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தான் வர வேண்டும். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.